ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய எதிர்ப்புகளை மீறி சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு களமான கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது மிகப்பெரிய இலக்காக 202 ரன்களை குமிச்சிருந்தாங்க. இந்த இலக்கை அடுத்து களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது உடைச்செறிஞ்சு 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சோட வெற்றியை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தோனி அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 2 தடைக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது களமிறங்கியிருக்காங்க. இந்த வெற்றி வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த மேட்ச் குறித்து நான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தோனி வந்து எப்பயுமே கோவப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க, எந்த ஒரு இக்கட்டான விஷயத்தையும் ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம தோனியை கேப்டன் கூல் அப்படின்னே சொல்லுவோம். ஆனால் இவங்களே இந்த மேட்ச் பற்றி ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஓவரில் 17 ரன்கள் எடுக்கணும் அப்படின்ற கட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இருந்திருப்பாங்க. அந்த நிலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படின்னு வந்து தோனி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட டென்ஷனையோ இல்லை கோபத்தையோ மைதானத்தில் வந்து நான் வெளிப்படுத்த மாட்டேன். அப்படி வெளிப்படுத்தினேன்னா அங்கே இருக்க கேமராக்கள்லாம் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இதனால் என்னை பற்றின நிறைய விமர்சனங்கள் பேசுவாங்க. என்னோட கோபத்தையும் டென்ஷனையும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் வெளிப்படுத்துவேன். அதனால் இந்த மேட்சப்போ நான் ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன், அதனால் நான் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்ல சாம் பில்லிங்ஸ் 23 பால்ல 56 ரன்கள், 2 for 5 6 சூப்பரா விளையாண்டிருக்காங்க அப்படின்னு தோனி வந்து சாம் பில்லிங்ஸ பாராட்டி இருக்காங்க. இந்த மேட்சோட வெற்றியை குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க. இனிமே வரக்கூடிய போட்டிகளிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சிறப்பா விளையாடுவாங்க அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.